அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மை காலத்தில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருப்பது ஜெரமி பெர்னாண்டோ என்ற நபர் தான். ஒரு பாஸ்டராக தன்னை வந்து ஒரு தீர்க்கதரிசியாகவும் சொல்கிறார். அவர் வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்தி புத்த மதத்தை இழிவுபடுத்தினதாக, இஸ்லாமிய மார்க்கத்தையும் இழிவுபடுத்தினதாக ஒரு சர்ச்சை கிளம்பி கொண்டு இருக்குது. நம்மளை பொறுத்தளவில் நாங்கள் இது எப்படி ஒரு பட்ட பார்வையில் பார்க்கணுன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். ஒருவர் வந்து தன்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்யும் பொழுது சரியான செய்திகளும் சொல்லப்படும், தவறான செய்திகளும் சொல்லப்படும். சிலவங்க திட்டமிட்டு தவறான செய்திகளை சொல்லுவாங்க, சிலவங்களுக்கு வாய் தவறு என்ன செய்யலாம், தவறான செய்திகள் வரலாம். ஜெரமுக்கு வந்தது யாருக்கு வரும், அது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களை அதை எப்படி பார்த்துக் கொள்ளணும்ன்றது அந்த சமூகம் தீர்மானித்துக் கொள்ளட்டும். நம்ம சமூகத்துக்கு அவர் பேசின விஷயத்தை பொறுத்தளவில் முஸ்லீம்களும் இயேசு கிறிஸ்துவை தான் தேடுகிறார்கள், அவர்களுடைய தேவை இருக்கிறது என்ற மாதிரி சொல்றாரு. நான் சொல்றேன், ஆமா, முஸ்லீம்களுக்கு இயேசு கிறிஸ்துட தேவை இருக்குது. என்ன இயேசு கிறிஸ்துட தேவை? ஏபுதுல்லாஹ் ரப்பி வரப்புக்கும், அல்லாஹ்வை வணங்கில், அவன் தான் என்னுடைய இறைவன், உங்களுடைய இறைவன். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மமை யுஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா, யாரெல்லாக்கு இணை கற்பிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். இதுதான் இஸ்லாத்திலே ஈசா அலை இஸ்லாம் எத்தி வைத்த போதனையாக முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த போதனை நமக்கு தேவைதான், தேவை இல்லாமல் இல்லை, கண்டிப்பா தேவை. ஆனா நாங்க இந்த ஒளிக்கு பின்னாடி, அற்புதத்துக்கு பின்னாடி, அந்த நோய் நிவாரணத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க இல்லை. ஏன்னா அது பைபிளே மறுக்குது, பைபிளே தடுக்குது. அந்த நாளில் என்னிடம் பலரும் வருவார்கள், ஆண்டவரே உங்களுடைய பேரால் பிசாசுகளை நாங்கள் விரட்டினோம் அல்லவா, நோய்களை நாங்கள் குணப்படுத்தினோம் அல்லவா, பல அற்புதங்களை நிகழ்த்தினோம் அல்லவா என்று என்னிடம் கேட்பார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஆகிய நான் சொல்லுவேன், பைபிள் சொல்லுது, சாத்தான்களே என்னை விட்டு அகற்று செல்லுங்கள், நீங்கள் செய்யும் காரியத்தை ஒருபோதும் நான் அறியவில்லை, எனக்கு என்ன செஞ்சீங்கன்றே தெரியாது, நீ சாத்தான்கள், இந்த வேலை செய்தவங்க செய்தார்கள் என்று இயேசுநாதர் சொன்னதா வருது. அப்ப இயேசுநாதர் சொன்ன விஷயம் நீங்க சொல்ற இந்த விஷயம் இல்ல, அவர் வேறொரு செய்தி சொல்லி இருக்கிறதாக குர்ஆன் சொல்லுது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா அதை சொல்லி தர்றோம், அதை விளங்கப்படுத்துறோம். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல லவ்ன்றது இல்லைன்றான், நம்மள அதை ஒழுங்கா அறிமுகப்படுத்தி கொடுக்கல, ஆனா லவ்ன்றது இருக்குது. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், துல் வதூத் லவ் உள்ளவன், பாசம் உள்ளவன், நேசம் உள்ளவன், துர் ரவுஃப் அன்புள்ளவன், நேசம் உள்ளவன் என்று நிறைய திருநாமங்கள் இருக்குது. அல்லாஹ் பாசமானவன் இன்னும் சொல்ல போனா வானத்தையும் பூமியையும் படைத்த ஆரம்ப நிகழ்வுல அல்லாஹ் அரசுக்கு மேல எழுதின வார்த்தை என்ன தெரியுமா, இன்ன ரஹ்மத்தி கலபத் கலபி, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. நான் கோபப்படுறவன் தான் கருணையாளன், கருணை கூடையா கோபம் கூடையான்னு கேட்டா கருணை தான் கூட, கருணை தான் 51%, கோபம் 49%. ஓம் பார்வையில நமக்கு கருணை 90, கோபம் 10 அல்லாட. ஆனா ஓம் பார்வையில நீ லாஜிக்கா பேசினாலும் கருணை 51, கோபம் 49. இதை நாங்க நிரூபிக்கிறதுக்கு தயார். ஜெரம் பெனோட நீ என்ன நோக்கத்துல என்ஜிஓவா சொன்னியா, ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவனா சொன்னியா, நமக்கு அது அவசியம் இல்லை. நீ சொன்னது வேண்டும் என்று சொன்னியான்றது அவசியம் இல்லை. இஸ்லாத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அன்பானவன், பண்பானவன், காருண்யம் மிக்கவன். அவனுடைய இரக்கம்தான் கோபத்தை விட அதிகமாக இருக்கிறது. எனவேதான் குர்ஆன் முழுக்க அல்லாஹ் போடுகின்ற அனைத்து சட்டங்களிலும் அவனுடைய இரக்கத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்ற இந்த செய்தியை நிறுவுவதற்கு நாம் தயார். ஜெரம் பெர்னாண்டோ தயாரா என்பதுதான் நம்முடைய வழிமுறை ஆகணும். நம்முடைய வழிமுறை என்ன, கருத்தை கருத்தால் மோதுவோம், அப்படித்தானே? கருத்தை கருத்தால், நீ கருத்து வை, நாங்களும் கருத்து வைக்கிறோம், வாதம் விவாதம் பண்ணுவோம், அழகா பேசுவோம். நீ கர்த்தர் என்ற பெயர்ல வழி தவறி விட்டாய், நாங்கள் அல்லாஹ் என்ற பெயரில் நேர்வழியில் இயேசுநாதர் எந்த கொள்கையில் இருந்தாரோ அதே கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம், மோசே என்பவர் எந்த கொள்கையில் இருந்தாரோ அதே கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், ஏப்ராஹாம் என்பவர் எந்த கொள்கையில் இருந்தாரோ அதே கொள்கையில் முஸ்லிம்களாகிய நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயார் என்ற பாணிதான் நம்முடைய பாணியா இருக்கணும். நாங்க என்ன சொல்லக்கூடாது தெரியுமா, ஜெரம் மதத்தை இழிவுபடுத்தி விட்டார், எனவே அவரை கைது செய்யுங்கள். இது நமக்கு தேவையில்லை. கருத்து சுதந்திரத்தை நாங்கள் முடக்கக்கூடாது. கருத்து பேசுங்க, கருத்தை கருத்தால் மோதுவோம். கருத்து பேச பேசதான் சத்திய மக்களுக்கு போய் சேரும் என்றொரு பார்வையில் ஜெரமும் ஜெரமை சேர்ந்தவர்களையும் நாங்கள் அழகிய கலந்துரையாடலுக்கு விவாதத்துக்கு அழைக்கிறோம் என்ற செய்தி தான் முஸ்லீம் சமூகத்தின் குரலாக இருக்கணுமே. இதை நம்ம மக்கள் வந்து உட்காருவான், அவனாவது பாத்தில் ஹயாத்தில் இருக்கிறான், 10 ஏக்கர் காணியா
கட்டுநாயக்கு பக்கத்துலயா, பெரிய ஆடிட்டோரியமா, அதுக்கு மக்கள் செல்வாக்கா, டொனேஷனா, பில்லியன் ட்ரில்லியன் கணக்குல. நம்ம மக்கள் கிட்ட ஒரு ஆடிட்டோரியம் கட்டணும் முஸ்லிம் சமூகத்தினுடைய விஷயத்துக்கு கேட்டு பாருங்க, காசு கேட்டு பாருங்க. ஆடிட்டோரியமா, பள்ளிவாசல் கட்டணா சொல்லுங்க, கிணறு கட்டணா சொல்லுங்க, எல்லாம் கிணத்துக்குள்ளதானே விழுந்து கொண்டு இருக்கிறோம் இவ்வளவு காலம். மக்களுக்கு மார்க்கத்தைக்கு ஒரு தாவா சென்டர் செய்வோமா, நன் முஸ்லிம் தாவா சென்டர் போடுவோமா, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிற புத்தகங்கள் வெளியிடுவோமா என்று கேட்டு பாருங்க. பார்த்து சொல்றேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பாத்தில இருந்தும் கோடான கோடி செல்வங்களை குவிச்சு கொண்டு அசத்தியத்துல உயிரோட்டமாக வாழுகிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்குது. இதை மாத்துங்க, இதை மாத்தாம அவர் அப்படி சொல்லிவிட்டார், இப்படி சொல்லிவிட்டார், ஐசிசிபிஆர்ல போடுங்க, 291ல போடுங்க, அந்த 91ல, இந்த 91ல போடுங்கன்னு சொன்னா நீ நாங்களே எங்களுக்கு சாவு மணி அடிச்சு கொள்றது ஆகும். ஏன்னா நாங்க கொள்கையை சொன்னோம் என்ற சரியா சொல்லாததுனால நாங்க இருக்கிறோம். சொன்னோமேண்டு வைங்க, என்னதான் நேர்கோட்டில் நாங்க சொன்னாலும் ஃபிரௌன் திசை திருப்பியதை போன்று திசை திருப்பி கொண்டுதான் இருப்பார்கள். திசை திருப்பும் போது நம்மாக்கள் இவர் அப்படி பேசாம இருக்கேன்ச்சு, இவர் இப்படி சொல்லாம இருக்கேன்ச்சு என்று நம்மாக்களும் சேர்ந்து அவங்களோட கைகோர்த்து கொள்றாங்களே தவிர பார்வை தவறிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களிடம் இந்த ஜும்மாவுடைய இரண்டாவது ஹுத்துபாவின் நசியத்தாக கூறிக்கொண்டு நாம் கருத்தை கருத்தால் வெல்லக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஃபிர் தவான்.